ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இடத்துல பாணி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் ஹெதன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து சோதரம் உண்மையானதா பொய்யானதா அதை வந்து எந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளெல்லாம் பார்க்க போகிறோம் சோதரமும் இந்த விண்ணியல் விஞ்ஞானம் இருக்குது பார்த்திங்கன்னா அதற்கு உண்டான தொடர்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ ஓஷோ அவர்கள் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நிறைய ஆதாரங்களோட நிறைய ஒரு விளக்கங்களோடவும் இந்த பதிவு வந்து சொல்கிறார் ஸோ இது எவ்வளோ பதிவு வரும்னு எனக்கு தெரியல தொடர்ந்து பார்த்துட்டே வருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இதில் உண்டு சரி ஓஷா அவர்கள் இந்த இதை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி சொல்கிறாருன்னா இந்த உலகில் மிகுந்த ஒரு தொன்மையான ஒரு கலையும் உலகத்தவர் அதிகமாக புறக்கணித்த ஒரு கலையும் ஏது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது அவ்வளவு தொன்மை அதே அளவுக்கு மக்கள் புறக்கணிக்கவும் செஞ்சுருந்துருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கலையாக இந்த சோதரக்கலை கலை அப்படிங்கிறது மக்கள் மதியில் புறக்கணித்தாலும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது அதனுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு புரியலையே தவிர அது ரொம்ப ரொம்ப பழமையானதும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கலையாகவும் இது இருந்து கொண்டு இருக்கிறது தொல் தொல்லியல் ஆராய்ச்சியில் பார்க்கும் பொழுது சுமேரியர்கள் பற்றி ஆராய்ச்சி எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக சுமேரியர்கள் சோதிரத்தை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் கிடைச்சதாக ஓஷா அவர்கள் குறிப்பிடுறார் அதில் இருக்கக்கூடிய அந்த மனித எலும்புகளிலலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சோதிர குறியீடுகளின் வழியாக நிலவனுடைய இயக்கத்தை பற்றி அதில் வரைஞ்சி வச்சுருக்காங்களாம் இப்போ நம்மளுடைய சமஸ்கிருத வேதமாக சொல்லக்கூடிய ரிக் யஜூர் சாமா ஆதரவனம் ஸோ இதில் இந்த ரிக் வேதத்தில் வந்து ஒரு நட்சத்திர கூட்டமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்களாம் இந்த நட்சத்திர கூட்டமைப்பு கடைசியாக வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக தான் உருவாச்சா அதுக்கப்புறம் உருவாகலை சரிங்களா இந்த தொண்ணூற்றி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னதாக உருவான ஒரு நட்சத்திர கூட்டத்தை பற்றி அதில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க இதை வைத்து தான் பாலகங்காதர் லோக்மானிய திலக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர் அப்புறம் அவருக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது ஸோ அவர் வந்து வேதங்கள் மிகுந்த பழமையானது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சான்றாக இதை தான் வந்து முன்வைக்கிறாங்க பின்னாடி வந்தவங்க கூட எழுதியிருக்கலாமே அப்படின்னு நம்ம சொன்னாலுமே பின்னாடி வந்தவர்களுக்கு முன் நடந்ததை தெரிந்து கொள்வதற்கும் முன் நடந்ததையெல்லாம் தெரிந்து எழுதுவதற்குண்டான அந்த ஒரு கலையும் அவர்கிட்ட இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது இன்றைக்கி நம்மக்கிட்ட ஏகப்பட்ட டிவைஸஸ் ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்குது ஸோ அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம் உண்மையாலுமே முன்னதாக நடந்திருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே நடந்திருக்கிறதுக்கு உண்டான சாத்திய குருவுகள் யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல அதுதான் பிரச்சனையே இப்போ அதில் குறிப்பிட்டாங்க இதெல்லாம் அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனையாகவே இருக்குது இது ஆராய்ச்சி பண்ண முடியும் பண்ணுகிறார்களா அப்படின்னு கேட்டால் முக்கவாசி பண்ணுறதில்ல சொல்லப்போனால் நம்ம நம்மூரில் தான் பண்ணுறதில்ல ஃபாரின்லலாம் பண்ணுறாங்க இப்போ நான் பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்லிட்டே வரமாருங்க இந்த சோதன கலை அப்படிங்கிறது என்னதான் சுமேரியர்களை மேற்கோள் காட்டி சொன்னாலும் கூட உண்மையாலுமே அது எங்கேருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியர்கள்டிருந்து தோன்றுனது தான் சொல்லப்போனால் கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையே இந்த சோதிடவியலுக்காகவே தான் வந்து உருவாக்கப்பட்டு ஒரு கலையாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான ஒன்றிலிருந்து பத்து மொழிகளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மொழிகளுக்கு எல்லாத்திற்கும் ஆணிவேராக இந்திய மொழிகளே வந்து இருந்துக்கிட்டே இருக்குது தசமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்து அதாவது சைபர் கண்டுபிடிச்சி தான் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்போ பத்துன்னு ஒன்று வருது இல்லையா அந்த கோட்பாடை கொடுத்தவர்களும் இந்தியர்கள் தான் இதை இன்னைக்கு வந்து உலகம் முழுசு அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எட்டு அப்படின்னு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண் இருக்குது பாருங்க அதை வந்து சமஸ்கிருதமாகட்டும் தமிழாகட்டும் அதில் என்ன சொல்கிறாங்க நவ அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுதான் நயன் அப்படின்னு வருது எயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வட சொல்லியும் சரி நம்மளுடைய தமிழ் சொல்லியும் சரி வட சொல்ல ஆட் அப்படிம்பாங்க நம்மளில் எட்டு அப்படிம்போம் இன்னும் இங்கிலீஷில் எயிட் அப்படின்னு இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்கள் ஏதோ ஒரு வகையிலும் இந்தியாவினுடைய மொழிகளோடவே தொடர்பு கொண்டு இருக்கும் ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிக்கும் சரி கலைகளுக்கும் சரி இந்தியாவே ஒரு ஆணிவேராக முழுக்க முழுக்க இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு இந்த சுமேரியர்களினுடைய சோதிட அறிவு அப்படிங்கிறது வந்து முதல்ல முதல்லிருந்து இந்தியாவிலிருந்து தான் வெளியே போயிருக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுவதற்கு முன்னதாகவே சுமேரியர்கள் மேலை நாட்டவர்களுக்கு இந்த சோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலையை வந்து அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிற உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மனிதர்களுக்கு இந்த கலை கதவு திறக்கப்பட்டது எங்கிருந்து சுமேரியர்கள் இருந்து ஆனால் சுமேரியர்களுக்கு எங்கிருந்து இந்தியர்கள்ட்ட இருந்து தான் இந்த கலை அப்படிங்கிறது போயிருந்திருக்கு அந்த சுமேரியர்கள் என்ன பண்ணாங்களா இந்த விண்மீன் கூட்டத்தை ஆராய்வதற்காக அவர்களுடைய இருப்பிடத்தில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு அடி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பம் இன்றைக்கி சொல்லப்போணுன்னா ஒரு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூ ஒரு ஒரு இது மாதிரி சரிங்களா ஒரு ஒரு பேஸ் மாதிரி சரிங்களா ஒரு ஏழ்நூறு அடி செவன் ஃபீ செவன் ஹண்ட்ரட் ஃபீட்டு கொண்ட ஒரு பெரிய ஒரு கம்பம் இது பண்ணி அந்த குருமார்கள் எல்லாம் அந்த கம்பத்து இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த விண்ணியல் வானில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை நோட் பண்ணி அந்த குறிப்புகளாக எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்களாம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நோய்கள் உருவாவதற்கு இந்த கிரகங்களே காரணம் அதாவது சூரியன் முதல் கொண்டு இருக்கக்கூடிய மித்த கிரகங்கள் நட்சத்திர கூட்டங்களே காரணம் ஸோ இதனால தான் வந்து மனிதனுக்கு நோய் உண்டாவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியும் சுமேறிய விஞ்ஞானிகள் அவர்கள் கண்டுபிடித்து குறிப்புகளும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு இது என்னென்னா நம்மளுடைய சூரியனில் பார்த்தோம்னா பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய பெரிய வெடிப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் இந்த வெடிப்புகள் உண்டாவதனால பூமிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்களும் போர்களும் திருட்டுகளும் மக்களுக்கு இருக்கக்கூடிய நோய்வாய்ப்படுவதும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது மனித சமுதாயத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ரஷ்ய ரஷ்ய விஞ்ஞானியான சிஜேவ்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டுபிடிச்சிருக்கார் இதை நம்ம பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் பதிவில் இதை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கேன் சிஜேவ்ஸ்கி ரஷ்ய விஞ்ஞானியான சிஜேவ்ஸ்கி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கார் இவர் என்ன பண்ணுறாருனா இதை சும்மா நிறுத்தாமல் இவர் காலத்துக்கு முன்னாடி ஒரு ஏழ்நூறு வருஷத்தை எடுக்கிறார் அந்த ஏழ்நூறு வருஷத்தை அவர் கேல்குலேட் பண்ணுறார் கேல்குலேட் பண்ணும்போது ஒரு ஒரு பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சூரியனில் நெஜமானமே இந்த மாதிரி ஒரு வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதனால் பூமியில் எப்போ பார்த்தாலும் நோய் வர்றது போர் நடக்கிறது மக்கள் மத்தியில் வந்து பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கார் இப்போ இந்திய சோதிடவியல் பார்த்தோம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சைக்கிள் மாறும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணைப்பில் இருக்குது சரிங்களா அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எவ்ரி டுவெல் இயர்ஸ் வந்து இது நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்க வந்து லெவன் இயர்ஸ் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து மாறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு பார்த்தோம்னா அங்கே ஸ்டாலின் தான் வந்து ஆட்சியில் இருக்கார் இவங்க வந்து மார்க்சிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் ஸோ இந்த பொருளாதார வீழ்ச்சியினாலையும் போர்கள்னாலையும் தான் வந்து மக்கள் துன்பப்படுகிறார்கள்ங்கிறது அவர்களுடைய கோட்பாடு இவர் என்னமோ ஜோசியம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நடக்குது அதுங்க எழுநூறு வருஷத்து டேட்டாவை எடுத்து கொடுக்குறாரு இந்த எழுநூறு வருஷம் டேட்டாவை பார்க்கும்போது இவர் கொடுத்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்குது இதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இந்த மார்க்சிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணி வேறே அந்து போயிடும் இப்போ என்ன பண்ணுறது இவர் சொன்னதை அறிவியல் ரீதியாக இது பண்ணவும் முடியல புறக்கணிக்கவும் முடியல இவர் கரெக்டாக சொல்லிட்டார் மனுஷன் இது என்ன டம்மி ஒரு விஞ்ஞானி தானே ஆட்சி நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் கொண்டு போய் ஜெயிலில் விட்டாங்க இது அதுதான் ஈஸியான வழி ப்ரூவ் பண்ண முடியல ப்ரூவ் பண்ண முடியல என்னென்ன பண்ணுறது போ இவனை தூக்கி ஜெயிலில் விடு அப்படின்னு கடைசியில் ஸ்டாலின் இறந்ததுக்கப்புறம் தான் அவர் ரிலீஸ் பண்ணி வந்துருக்காங்க சைபீரியாவில் கொண்டு போய் போட்டாங்களாம் இவரை அய் கிட்டத்தட்ட இவருடைய ஆயுட்காலம் ஐம்பது வருட ஆயுட்காலம் காலம் முடிஞ்சு வச்சு இவர் சொன்ன ஒரே விஷயம் அது உண்மையும் கூட ஆனால் அது ஒத்துக்கிட்டால் இவங்களுடைய இவங்க பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய கொள்கையை அடிவட்டு போயிருங்கிறதுனால இவரை தூக்கி ஜெயிலில் விட்டாங்க ஸோ ஸ்டாலின் இறந்த பிறகு குரு சேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஆள் வரும்போது தான் இந்த விஞ்ஞானியை வந்து ரிலீஸ் பண்ணி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் தான் உயிரோடு இருந்தாராம்மா அதுக்கப்புறம் இவருங்க போயிட்டார் ஆனால் அந்த ஒரு நாலு ஆறு மாதத்துக்குள்ளாக இவர் என்னென்னலாம் இன்னும் டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ண முடியுமோ அத்தனை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய கதிரவன் அதாவது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் ஒரு நெருப்பு கோலமாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையாலுமே அது வந்து நல்ல ஒரு ஆற்றலும் துடிப்பும் நல்ல ஒரு வெறியும் ஒரு மிருகமாக தான் வந்து நம்ம உண்மையாலுமே அதை பார்க்கணும் அப்படிங்கிறாரு ஓஷோ ஏன்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மனித சமுதாயத்தையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையுமே ஒரு ஒரு ஆட்ட ஆட்டி வைக்கிறதுக்கு உண்டான தன்மை கொண்டதாகவே இருக்க தான் செய்யுது இப்போ சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இந்த காணக பறவைகள் இடவே இடாது அது வாட்டுக்கு போய் எல்லாம் அப்படியே அமைதியாக கூட்டுக்கு சேர்ந்துருக்கும் அது எந்த இப்போ சத்தஞ்சல்லுமே இருக்காது அதே போல் குரங்குகள் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இல்லாமல் கூச்சலிட்டு இங்கேயும் தாவி குதித்து ஓடக்கூடிய அந்த குரங்குகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருந்து எல்லாம் கீழே இறங்கி கூட்டம் கூட்டமாக சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பாதுகாப்பாக உட்காந்துக்குமா அப்போ இந்த வானில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் இந்த ஓனாய் எல்லாம் பற்றி பார்க்குமே சின்ன வயசில் இது படிச்சிருக்கீங்க இல்லையா முழு நிலை வரும் பொழுது ஓனாய் உலகிடும் இன்றைக்கி வரைக்கும் அறிவியலாளர்களுக்கு அது ஏன்னு அப்படி தெரிய மாட்டேங்குது முழுநிலவு வந்தால் ஓனாக ஏன் உலையிடுது அது ஓயாமல் கத்தும் அது ஏன் அந்த உலையிடுது அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை ஆனால் நடக்குது இதெல்லாம் இங்கே இன்றைக்கி விஞ்ஞானிகளுக்கு தெரியல ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் நடக்குது விட்னஸ் பண்ணுறாங்க ஸோ மேலே செலஸ்டியலில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லும்போது பூமியில் என்னமோ மாறுதல் வருது இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் விட தெரியல தேடிகிட்டே இருக்காங்க அதனால் யாரோ ஒரு கலாச்சாரத்தை ஏதோ ஒன்று சொன்னால் பொய்யின்னு சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ இவனுக்கு தெரியல எனக்கு தெரியலன்னு ஒத்துக்கிட்டே எனக்கு அசிங்கமாக இருக்கலாம் இவங்க நீயும் போய் அப்படின்னு இப்போ வண்டி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய பேர் அது ஒத்துக்கவும் செய்கிறாங்கன்னு வருங்க அன்ஃபார்ச்சுனேட் அப்போ இந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு இந்த சிஜோப்கி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விளக்கு சொன்னது முதல் முதல் சுமேரியர்கள்டிருந்து வந்த ஒரு டேட்டாவை தான் எடுத்து இவர் சொல்ல சுமேரியர்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்தியர்கள்டிருந்து இதை எடுத்து சொல்ல சரி இப்படி தான் வண்டி ஓடிகிட்டு இருக்குது அடுத்தது சுவிஸ் சுவிட்சர்லாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவரான பெராசல்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான அந்த சோதனை ரீதியான மருத்துவ முறை வந்து ஒன்று வெளிவிடுறார் ஒரு டேட்டாவை வெளி அதாவது ரொம்ப ஒரு இந்த ஒரு ஒரு மெடிக்கல் ஃபீல்டையே வந்து ஒரு மாற்றி அமைக்கக்கூடியதற்குண்டான ஒரு டேட்டாவை வெளியிடுறார் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம அந்த என்ன டேட்டா சொன்னாங்கன்னு பார்க்கலாம் கடந்த ஆண்டுங்கிறார் ஓஷோ இந்த புக் எனக்கு எப்போ வெளியே வந்ததுன்னு தெரில ஒரு நாற்பத்தம்பது வருஷம் முன்னாடி வந்திருக்குமா ஸோ அந்த அந்த வருஷத்தில் அந்த புக்கு வெளியே வந்த வருஷத்தில் சென்ற ஆண்டு அப்படிங்கிறார் ஃப்ரான்ஸில் மட்டும் பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு சதவீதமான பேர் சோதிடம் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியானது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையோடவே அவர்கள் அதை பின்பற்றவும் செய்கிறார்களாம் அமெரிக்காவில் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சோதனர்கள் இரவும் பகலுமாக மக்களுக்கு நிறைய கணிப்புகள் சொல்லி சொல்லி அவர்களால் ஓயாமல் அவர்கள் கணிப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அவ்வளோ மனிதர்கள் சோதிடத்தை ப பின்பற்றுறார்களாம் இதனால் இந்த சோதிடர்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டாலர்ஸ் வருமானம் வருது ஸோ அவ்வளோ பெரிய ஒரு துறையாக இது இருக்குது அப்படிங்கிறதையும் அவர்கள் வந்து சொல்கிறாங்க மொத்த உலகத்தையும் கணக்குப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி எட்டு சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் சோதிடத்தை நம்புகிறார்கள் இந்த உலகம் முழுசுமே ஸோ இப்போ எல்லா கலாச்சாரத்திலும் இந்த சோதிடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் காலூனி தான் இருக்குது அதை நம்பக்கூடிய மக்களும் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க ஆனால் பல்கலைக்கழகங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏறத்தால் ஒரு முந்நூறு வருஷமாக இந்த சோதிட தூக்கி குப்பையில போட்டுருச்சு இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு சொல்லி ஆனால் இனிமேல் இனி வரக்கூடிய காலங்களில் இதே பல்கலைக்கழகங்கள் சோதிடத்தை தலையில் தூக்கி வைத்து ஆடப்போகிறது அப்படிங்கிறாராம் சிஜி யூங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க சரி அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ அந்த பராசெல்சஸ் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனித உடலில் நோய் வருது அப்படின்னு சொன்னால் அதற்கு கிரகங்கள் தான் காரணம் அப்படிங்கிறாரு பராசெல்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய மருத்துவர் இப்போ இந்த பராசெல்சஸ் இயேசுவுக்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னதாக இந்த பராசெல்சஸுக்கு அவர் காலத்திற்கு முன்னதாக பைத்த கௌரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த கிரகங்களுக்கு உண்டான அந்த ஒரு சில கோல வடிவங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாராம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்தியாவில் ஒரு ட்ரிப் அடிக்கிறார் இந்தியாவுக்கு வந்து ஒரு பயணம் மேற்கொள்கிறார் அப்போது வந்து இங்கே பு இங்கே நம்ம இந்தியாவில் புத்தரு மகாவீரரு இந்த மாதிரி நிறைய சமயவாதிகள் தலை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இவர் இந்த ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு அவர் போகும்பொழுது அங்கே போய் அவருடைய நூலில் குறிப்பிடறாரு இந்திய தேசத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னி இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா துறவிகள் இருந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜைனோ சோபிஸ்டஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் குறிப்பிடுறா அப்படின்னா என்ன நிர்வாணமாக நடமாடியவர்கள் அப்படின்னு அர்த்தமாக நம்மளுடைய சை சமணர்களை வந்து அவங்க அந்த மாதிரி குறிப்பிட்றாங்க ஜெய்னோ சோபிஸ்டஸ் அப்படின்னு சொன்னால் நிர்வாணமாக நடமாடியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நட்சத்திரம் கிரகம் அதுக்கப்புறம் துணைக்கோள்கள் இதனுடைய ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு விண்மீன் கூட்டங்களினுடைய இயக்கங்களும் மனிதனை கட்டுப்படுத்துகிறது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நிகழ்வுகளும் மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு விளைவை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கூற்றம் முன்வைக்கிறாங்க இந்த அந்த சுவிட்சர்லாண்டு டாக்டர் பேர் என்ன பேர் மறந்துட்டேனே இருந்தால் பேர் ஐயோ அங்கே போச்சு இந்த பேராசில்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு விண்மீன் கூட்டத்தில் ஒரு மாறுதல் அப்படிங்கிற ஒரு நடக்குது ஒரு விண்மீன் கூட்டம் எல்லா விண்மீன் கூட்டங்களை காட்டிலும் ப்ரடாமினெண்ட்டாக இருக்குது அதுதான் அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க நம்ம சந்திரன் போய் அமரக்கூடிய இடம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை தான் அவருன்னு சொல்கிறாரு அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்போ அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு விண்மீன் கூட்டத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதை பொறுத்து சுற்றி இருக்கக்கூடிய விண்மீன் கூட்டங்களும் பிற கிரகங்களினுடைய ஆதிக்கம் ஒரு மாதிரி இருக்குது இதை பொறுத்து தான் அந்த குழந்தையினுடைய வாழ்நாளிலிருந்து உடல்நிலையிலிருந்து மனநிலையிலேருந்து எல்லாமே தீர்மானிக்கப்படுது அப்போ தன்கிட்ட வரக்கூடிய ஒரு நோயாளியினுடைய ஜென்ம நட்சத்திரம் தெரியாமல் அவர் மருத்துவமே பார்க்க மாட்டாரான் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் பிற மருத்துவர்கள் இவனுக்கு நோய் குணமாகாதுன்னு சொல்லி கைவிட்டவர்கள் அனைவரையுமே இவர் எடுத்து அவருடைய அந்த ஜென்ம நட்சத்திரமும் அந்த கிரக பலன்களையும் பார்த்து மருத்துவம் செஞ்சு அவனுக்கு நோய் குணப்படுத்தி குணப்படுத்தி கொடுக்கும்பொழுது பிற மருத்துவர்கள்லாம் வாயடைச்சு நிக்கிறேன் என்னடா பண்ணிட்டு இருக்கே எப்படி அவனால் முடியுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான் அந்த ஃபெரசில்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருவருடைய அந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுடைய உடல் நலத்திற்கும் நல்ல ஒத்துசைவு செய்வ அதனுடைய சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் நீ அதை பிடிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் அவனை ஈஸியாக குணப்படுத்திடலாம்னா உனக்கு அதுவே தெரியல அப்படின்னு சொன்னால் வெறும் நோய் எப்படி வந்ததுனே தெரியாமல் நீ எப்படி குணப்படுத்துவேன் அப்போ கிரகங்களினுடைய அமைப்பு இப்படி இருக்குது இப்படி மாறும்போது இந்த மாதிரி ஆகும் அப்போ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணேன்னா ஈஸியாக உனக்கு நோய்க்குண்டான குறியீட்டை கண்டுபிடித்து விடலாம் அப்படிங்கிறது ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறார் நம்மளுடைய இல்லை ரோஹாம்சம் டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வர்க்க சக்கரத்தில் சராசரியாக பாரம்பரிய முறையில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க லக்னத்திலேருந்து இருந்து ஆறாம் இடம் நோய் காட்டக்கூடியது சோதனை படித்தவர்களுக்கு தெரியும் சோதிட ஆர்வலர்களுக்கும் தெரியும் ஸோ நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வரும் இன்றளவும் இன்றைக்கும் கூட இந்த சோதிடத்தின் துணை கொண்டு மருத்துவர்களினால் கண்டுபிடிக்க முடியாமல் அவங்க டயக்னோஸ் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியாததை சோதிட கட்டத்தை வைத்து இது தான் உனக்கு நோய் இப்படி பண்ணு சரியாகும்னு சொல்லக்கூடிய சோதிடர்களும் இன்றைக்கி உண்டு இன்றைக்கு உண்டு அன்ஃபார்ச்சுனேட் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் கவர்மெண்ட்டோ இந்த மாதிரி அரகுர சயின்ஸ் பேசக்கூடிய ஆட்களும் இதை முழுக்க முழுக்க புறந்தள்ளுவதனால மேம்போக்கா இந்த இந்த ஒன்று தெரியாமல் இந்த நிறகுடம் அது நிறகுடமும் தெளிம்பாது காளி குடமும் தழும்பாது இல்லையா அந்த காளிக்குடம் தான் இப்போ நிறைய இருக்குது இந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் பொய் பொய் பொய்னு சொல்ல இது உண்மையாகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது இது அந்த பொய்ங்கிறத நம்பக்கூடிய ஆட்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க இது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எடுத்து வெளியே சொல்கிற ஆட்கள் குறைஞ்சி போயிடுச்சு நான் அதை பேச போனேன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன் இது வந்து பொய்ங்கிற ஒரு கண்ணோடதுக்கு வருதுங்கிறது பேசப்போம் அது நமக்கு தேவையில்லை விடுங்க ஓஷோ அவர்கள் இதை உண்மைன்னு சொல்கிறார் அப்போ அவனது இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது உன்னுடைய லைஃப்பில் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் கிரகங்களும் நட்சத்திர கூட்டாளங்களும் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறார் இது போக இன்னும் ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டே வரார் ஒரு ஒரு பதிவுகளாக அப்படியே பார்த்துட்டே வருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த சோதனம் ஏன் உண்மை அப்படிங்கிறது ஓஷன் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்கார் ரைட் யா நம்ம ஆட்கள் வெள்ளைக்காரங்களுக்கு கூஜா தூக்குறாங்க தெரியுமா நம்ம ஆளுகல இந்தியாவிலிருந்து எல்லாமே போச்சு இந்தியாக்காரனே இதை பொய்யின்னு சொல்கிறான் அதுக்கு யார் இது பண்ணுறன்னா வெள்ளக்காரனுக்கு தான் தூக்கிட்டு இருக்கான் அந்த விளக்காரனுக்கு கூஜா தூக்குறான் பாருங்கள் இப்போ ஓஷவம் அதே விளக்காரனை தான் ஒரு சில இடங்களில் சான்றாக காட்டுவார் அப்போ அது நல்லதுன்னு சொன்னோன்னு க ஆராய்ச்சி உன்னையும் கண்டுபிடிச்சவனும் இருக்கும்பொழுது இந்த கூஜா தூக்குறவங்களுக்கு ஏன் அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு இப்போ சடனாக தோண்டின ஒரு யோசனை அது கொஞ்சம் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருங்கிறதுக்காக சொல்ல வர்றது வேறு ஒன்றும் இல்லை ஏன் பட் எனிவே அடுத்த பதிவில் சந்திப்போம் மதுவரையும் தொடர்ந்து எழுந்திரங்கள் நான் பண்ணி நன்றி